ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதுகின்றன. முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கொல்கத்தா மற்றும் மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. நேற்று தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஷார்ஜாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய தில்லி அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன்களை எடுத்தது. 128 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.2 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 130 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 19 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது.